ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விடாரத்தில் எப்படி குஞ்சை வச்சு கட்டுறது. ஸோ இன்றைக்கி அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஃபோரில் எப்படி விடாரம் கட்டணுமோ அதே மாதிரி தான் இந்த மலையும் கட்டணும். விடாரத்தில் வந்து மூணு பக்கமும் நம்ம கேந்தி மட்டும்தான் வைப்போம். ஸோ இதில் வந்து அப்படி இல்லை, என்னென்னா அரளி வைக்கணும் ரெண்டு சைடும். இப்படி பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும் எப்படி வைக்கிறேன்னு. அரளிப்பூ வச்சு எந்த மலை கட்டினாலும் தண்ணி தெளித்து தான் கட்டணும், ஏன்னா சீக்கிரம் வாடி போயிடும் அது. இங்கே ஒரு ஒரு பூவாக எடுத்து வைங்க, ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில். கிட்ட அரளிப்பூ இல்லைனாலும் பரவாயில்ல, கேந்தி வச்சு கட்டினாலுமே அழகாக தான் இருக்கும். விடாரத்துக்கும் இந்த மலைக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னன்னா விடாரத்தில் வந்து மூணு இடத்துல கேந்தி வைப்போம், இதில் அப்படி இல்லை, ரெண்டு இடத்துல மட்டும் வச்சா மட்டும் போதும். மாலையில் குஞ்சு கட்டுறதுக்கு மாலையை சரி பாதையை மடிச்சுக்கோங்க. எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். மாலையில் சென்றாக ஒரு நாரை விட்டு எடுத்துக்கோங்க, அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு சுத்துநாரை எடுத்து அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும் எப்படி நாட் போடுறேன்னு. நாட் போட்டு முடிச்சுட்டு கேந்தி வைங்க, சிஸ்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபைனலாக கேந்தி வச்சதுக்கப்புறமா கதம்ப வைக்கணும். எப்படி வைக்கணும்னா, ரெண்டாக மடித்து மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதனால் மாலையை முடிச்சுட்டு சுத்தினாரை வெட்டி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாலை ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் கட்டி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.